வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று முதலாம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இந்த முதல் நாளிலே பல்வேறு செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உணவு பாதுகாப்பு. இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார், தங்களுடைய பிள்ளைகளுக்கான உணவு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்பொழுது மீண்டும் போராட்டத்துக்குள் இறங்கியிருக்கிறார்கள். முன்னதாக எரிவாயு பிரச்சனை இருந்தபோது பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள். அதே போல நேற்றைய தினமும் தாய்மார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே இளைஞர்கள் போராட்ட களத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது போராட்டக்காரர்களுக்கு தலைமை தாங்கியவர்களை விடுதலை செய்யுமாறு நேற்றைய தினமும் போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள். நேற்றைய பத்திரிகைகளிலே சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த விடயம் இந்த மாவட்ட சபையை உருவாக்குவது தொடர்பான விடயம். அதற்கு இப்பொழுது அரசு பின்வாங்கியிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு அதனை மறுத்திருப்பதான செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த சூழலிலே முதலிலே நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கிறோம். உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். முதலிலே தலைப்பு செய்தி. தலைப்பு செய்தி தரப்பட்டிருப்பது, அரசியலில் இருந்து இனி ஒதுங்க வேண்டும் மகிந்த, மொட்டுக்குள் வலுக்கிறது எதிர்ப்பு என்று தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லங்கா பெரமுன கட்சிக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டுள்ளன என்று தகவல்கள் வெளிவரும் நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற கருத்து அந்த கட்சிக்குள் இருந்து எழ ஆரம்பித்திருக்கிறது. ராஜபக்ஷ குடும்பத்தினரிடையே ஏற்பட்டுள்ள மோதல்களே இதற்கு காரணம் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது. அந்த செய்தி விரிவாக செல்கிறது. குறிப்பாக நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னரான மக்கள் எதிர்ப்பால் ராஜபக்ஷவினர் தமது பதவிகளிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலை உருவானது. கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்னர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அமைச்சரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட போதும் அது இன்னமும் முழுமை பெறவில்லை. அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்திருக்கும் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 80 வயதை நெருங்குகிறார். அவர் ஓய்வெடுப்பது நல்லது. யாரும் அவரே அவர்களுடைய அரசியல் தேவைக்காக அவரை பயன்படுத்தினால் அதற்கு நான் இணங்க மாட்டேன் எனவும், நெல்சன் மண்டேலாவினுடைய மரணத்தின் போது உலக தலைவர்களும் அனைவருமே கலந்து கொண்டிருந்தார்கள், அப்படி ஒரு கௌரவம் மஹிந்தவுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்னாள் நிதியமைச்சரும் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரமான பசில் ராஜபக்ஷவினுடைய கட்டுப்பாட்டிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன செயற்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளும், அவருடைய சிந்தனையின் பேரிலே அவர்கள் செயற்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது வெளிப்படையாக பேசப்படுகிறது. இதே நேரத்திலே கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் அந்த இறுதி நேரத்திலே, அதாவது கலவரத்திலே அந்த 9ஆம் தேதி அவர் மாளிகைக்குள்ளே இருந்திருந்தால் உயிரை இழக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும் என்ற விடயங்களும் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக விமல் வீரவன்ச இது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கிறார். அது தாங்கிய செய்திகளை நாங்கள் இனிவரும் நேரங்களிலே பார்க்கலாம். குறிப்பாக முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். ஒடையார்காட்டில் மீட்கப்பட்ட எலும்பு எச்சங்களுடன் தகடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. புதுக்குடியிருப்பு உடையார்காட்டிலே குறிப்பாக குருவில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதிலே மூவரின் உடல் எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்களுடையது என்று நம்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்தபடியே அவ்வாறு விரிவாக செல்கின்ற போது உத்தரவாதம் தொடர்பாக தங்களுடைய அமைச்சு பதவிகளுக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் தங்களுடைய கட்சிகளிலே அவர்களுக்கான பதவிகளுக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் கோரப்படுகின்ற போது பெரமுனவிலே உதவாத அமைச்சர்களுக்கு உபத்திரவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. குறிப்பாக தற்போது நாடாளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 2023 வரவு செலவு திட்டத்திலே 3 அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை தோற்கடிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் திட்டம் தீட்டப்படுவதாக அறிய முடிகிறது என்று அந்த செய்திகளிலே குறிப்பிடப்படுகிறது. இதே நேரம் பேரம் பேசல் மும்முரம் தாவல்கள் நடக்கலாம் என இராஜாங்க அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக பேச்சுக்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் அவருடன் இணைந்து கொள்வார்கள் என்று
உறுதியாக கூற முடியாது. அவர்கள் எப்போது இணைந்து கொள்வார்கள் என்று உறுதியாக கூற முடியாது. ஆனால் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று இராஜாங்க அமைச்சர் ஒருவர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். நல்லாட்சி காலத்து நாடகம் அம்பலம் என மாவட்ட சபை தொடர்பான செய்திகளிலே, அதாவது மைத்திரி ரணில் மைத்திரி அதனை வழிமொழிந்ததும் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டதும் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். இதனைத் தொடர்ந்து கூட்டு தொடர்பில் இந்த இருவருடைய கூட்டு தொடர்பாகவும் சரவணபவன் இதொரு நல்லாட்சி நாடகத்தினுடைய ஒரு அம்பலமான ஒரு விடயமாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக நல்லாட்சி அரசின் காலத்திலே முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசு அமைப்பு முயற்சியிலே அப்போதைய ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனவும் அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அரசியல் விருப்புடன் பணியாற்றவில்லை என்பது அவர்களுடைய இன்றைய மாவட்ட சபை தீர்வு தொடர்பான கலந்துரையாடலிலிருந்து அம்பலமாகி இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரணோவன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை செய்தியிலே உண்மை இல்லை என மறுக்கிறது ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. மாகாண சபைகளுக்கு பதிலாக மாவட்ட அபிவிருத்தி சபைகளை அமைக்க ஜனாதிபதி தயாராகி வருகிறார் என்று ஊடகங்களிலே செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. கோட்டாவை கொல்ல சதி திட்டமிடப்பட்டிருந்தது உண்மையே மீண்டும் விமல் வீரவன்ச இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். ஜனாதிபதி மாளிகைக்குள் வைத்து கோட்டாபய ராஜபக்சவை கொள்வதற்கான ஒரு சதி திட்டம் இருந்தது உண்மை. பாதுகாப்பு அதிகாரிகளே அந்த திட்டத்தை வகுத்திருந்தார்கள் என விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா என. அவருடைய மாளிகையை போராட்டக்காரர்கள் அண்மித்த போது அவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கு அவர்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என பதிலளித்திருக்கிறார்கள். பின்னர் எதேச்சியாக அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய காணொளி பார்த்திருக்கிறார். தொலைக்காட்சியிலே அந்த நேரத்திலே வாயில் கதவு உடைக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் உள்நுழைந்ததை அவர் பார்த்ததாகவும் அதன் பின்னர் அவர் பின் கதவால் தப்பி ஓடியதாகவும் அவர் ஓடாவிட்டால் போராட்டக்காரர்கள் அன்று அவரை கொன்றிருப்பார்கள் என்கின்ற விடயங்களை விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்திலே அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலே மின் கட்டணம் மீள உயரும் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023 ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களில் 2 படிநிலைகளின் கீழ் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பயணிகள் அல்லது சுற்றுலாவாசிகளினுடைய வருகையை இலங்கை எதிர்பார்த்திருக்கிறது. அதிலே இந்த மின் தடை தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்கள் நேற்றைய தினம் பார்க்க முடிந்திருந்தது. இவ்வாறு மின் தடை ஏற்படும் பட்சத்திலே இந்த சுற்றுலாவாசிகளை இலங்கையால் கவர முடியாது என்கின்ற விடயங்களே அதே சுற்றுலாவாசிகள் நேற்று கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். அரசினுடைய முட்டாள்தனத்தால் குடும்ப ஆரோக்கியம் அழிவென ஹிரிணி அமரசூரிய எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் தாய்மார் அந்த பாராளுமன்றத்தை நெருங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அது தொடர்பாக ஹிரிணி அமரசூரிய எம்பி தன்னுடைய கருத்தை பாராளுமன்றத்திலே அதே நேரத்திலே முன்வைத்திருந்தார். அரசாங்கம் தூர நோக்கற்று எடுத்த முட்டாள்தனமான தீர்மானங்களால் நாட்டின் விவசாயத்துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. பொருளாதார பாதிப்பு குடும்பங்களின் ஆரோக்கியத்தை முழுமையாக இல்லாதொழித்துள்ளது. சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் எந்த தீர்வும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே ஆடை சுற்றறிக்கை தொடர்பான விடயங்கள் நாங்கள் கடந்த நாட்களிலே இந்த பத்திரிகை கண்ணோட்ட நேரத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். நிர்வாகத்தர அதிகாரிகளினுடைய உத்தியோகபூர்வ ஆடை தொடர்பான சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது என பொது நிர்வாக அமைச்சினுடைய செயலாளர் இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடியதான செய்தி முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இந்த வருடம் HIV தொற்றுடன் 4 அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இந்த ஆண்டு 4 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். HIV தொற்று தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக செய்திகளிலே போதைப்பொருள் வலை அமைப்பு தெரியக்கூடியோருக்கு தெரியும், ஆளுநர் சூசகம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடக்குக்கு யார் போதைப்பொருள் கொண்டு வருகிறார்கள், யார் விற்பனை செய்கிறார்கள் என்பது தெரியக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். அது தெரிந்தால் அடுத்த கேள்விகளை தடுக்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்பதே. இப்போதைக்கு நாங்கள் போதைப்பொருள் பாவனையாளர்களை அடையாளம் கண்டு கைது செய்து வருகிறோம் என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார்.
வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, நிபந்தனையின்றி செல்வது அர்த்தமற்றது. ரணிலுடனான பேச்சுவார்த்தை தொடர்பிலே விக்னேஸ்வரன் எம்பி கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ள இந்த தேசிய இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தை நிபந்தனையின்றி பங்கேற்றால், இந்த பேச்சுவார்த்தையிலே நிபந்தனையின்றி பங்கேற்றால் அது கடந்த காலங்களைப் போன்று அர்த்தமற்றதாகவே இருக்கும் என விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். முன்பக செய்திகளிலே அரசியல் தீர்ப்பு விடயத்திலே தமிழ் தரப்புகளிடையே ஒற்றுமை காணப்பட வேண்டும் என சபையிலே செல்வம் அடைக்கலநாதன் கோரியிருக்கிறார். தோல்வியடைந்த மாவட்ட அபிவிருத்தி சபை முறைமையே இனப்பிரச்சினைக்கு தீர்வு, அதாவது இனப்பிரச்சினைக்கு தீர்வு என அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அரசியல் தீர்வு விடயத்திலே தமிழ் தரப்பினர் முதலில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என அவர் மேலும் முன்வைத்திருக்கிறார் இந்த கருத்தினை. யாழிலே 7 பேருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடியதான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அக்கேதீஸ்வரன் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். முட்டை விலை 75 ரூபாய் வரை உயரலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் தலையிடாவிட்டால் எதிர்காலத்திலே முட்டை ஒன்றின் விலை 75 ரூபாவை தாண்டுமென அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் தொடர்பான சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கான அல்லது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தீவனம் தொடர்பான மானியங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இது வழங்கப்படாவிட்டால் முட்டையினுடைய விலை அதிகரிக்கும். அதிகளவிலே கோழிகளுக்கான உணவை பெற்றுக்கொண்டு இந்த முட்டையினுடைய விலையை குறைத்து விற்க முடியாது என்கின்ற விடயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக தெரியப்படுத்தி வந்தாலும் அது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்ததாய் தெரியவில்லை. இதே நேரத்திலே புலோலியில் வியாபாரி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களுடைய ஆடை தொடர்பான சுற்றறிக்கை ரத்தாகி இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது. 2023 ஆம் ஆண்டுக்கான மின் கட்டணத்தை உயர்த்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் மின்சார சபையினுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட இது போதாது எனவும், எனவே கட்டணத்தை மேலும் அதிகரிப்பதற்கான கோரிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி 2023 ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களிலே 2 கட்டங்களாக மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும், அதற்கமைய இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய அனுமதியை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரப்படுவதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்திலே இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவருடன் யாழ் மாநகர முதல்வர் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. லங்கா சதோசாவினால் 4 அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கிலே இன்று முதல் அமலுக்கு வரும் வகையிலே 4 அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளிலே மாற்றம் செய்யப்பட இருக்கிறது. அதாவது விலை குறைப்பு செய்யப்பட தீர்மானித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 1 கிலோகிராம் நெத்தலி கருவாட்டினுடைய விலையை 150 ரூபாவாலும், சிவப்பு பச்சை அரிசி 6 ரூபாவாலும், கீரி சம்பா 15 ரூபாவாலும், பெரிய வெங்காயம் 30 ரூபாவாலும் குறைக்கப்படுவதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே இந்து மதத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பது தொடர்பிலே அரசு ஆராய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இந்தியாவை விட இலங்கையில் இருக்கக்கூடிய இந்து மதம் அதிகளவான தனித்துவத்தை கொண்டிருப்பதாக ஜனாதிபதி நேற்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். காலநிலை மாற்றம் நவீன உலகுக்கு பாரிய அச்சுறுத்தல் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்கள், அதிலே பங்கேற்றமை தொடர்பான விடயங்கள், அவர் தனக்குரிய ஆலோசகராக நியமித்தமை தொடர்பான மாலைதீவு அதிகாரிகளை நியமித்தது அல்லது முன்னாள் ஜனாதிபதி நியமித்தது தொடர்பாக தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளும் இருந்து வருகிறது. இந்த நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு சமஷ்டி தீர்வுக்கு இந்தியா வலியுறுத்து, 1987 முதல் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேறுமாம் ரோவினுடைய தலைவர், அதாவது நிறைவேற்றுமாறு ரோவினுடைய தலைவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழ் சிறுபான்மையினருக்கான சமஷ்டி தீர்வு உட்பட 1987 அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுமாறு இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்பான ரோவினுடைய தலைவர் சம்பந்தகுமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கேட்டுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது.
முன்பக செய்திகளிலே முட்டை விலை 75 ரூபாவாகக்கூடிய வாய்ப்பிருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே முறைகேடு வழக்கிலே ஜனாதிபதியினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. லிட்டர் எரிவாயு டெண்டருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவிலே ஜனாதிபதி பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு சட்டம் அதிபருடைய ஆட்சேபனை சட்டம் அதிபர் தெரிவித்துள்ளார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே இந்திய யாத்திரைக்கு செல்வோர் மலேரியா குறித்து அவதானம், யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு தல யாத்திரைகளுக்கு செல்ல இருப்பவர்கள் சுகாதார முற்பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்றி மலேரியா தொற்றிலிருந்து எம்மையும் எமது நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி அகேதீஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 2000 சுற்றுலா பயணிகளுடன் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த ஜெர்மன் நிறுவனத்துக்கு சொந்தமான அதிசோசு கப்பல் தொடர்பான செய்தி, அங்கிருந்து அந்த கப்பலிலிருந்து இறங்கக்கூடியவர்கள் நாட்டை சுற்றி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இதனால் நாட்டிலே வருமானங்கள் அதிகரிக்கும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து சுற்றுலாவாசிகள் அந்த கப்பல் இறங்கக்கூடிய இடங்களிலே புதிதாக அமைக்கப்பட்ட கடைகளை பார்வையிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே விமானங்கள் மூலமாக சிகிரியாக்கு செல்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்களிலே நகர இவர்கள் வலம் பெறுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அதிக பணங்களை இங்கே செலவு செய்வார்கள், இதன் மூலம் நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும் என்கின்ற விடயங்களை இதுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களாக முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட அபிவிருத்தி சபை அமைச்சர் டக்ளஸ் எதிர்ப்பு, அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தொடர்பான விடயங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தொட்டு பார்க்கவும் தயாரில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பல சகாப்தங்களுக்கு முன்னர் தட்டி கழிக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபையை தமிழ் மக்கள் தொட்டு பார்க்கக்கூட தயாராக இல்லை என தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. மாவட்ட அபிவிருத்தி சபையா ரணில் அப்படி கூறவில்லை, ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு இப்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. இதே நேரத்திலே 60 வீதமான இளைஞர்கள் புலம்பெயற விருப்பம், புதிய ஆய்விலே தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தலை நடத்துவது சந்தேகமே சொல்கிறார் பிரித்தானிய தூதுவர். யாழ் மாநகர முதல்வருடனான சந்திப்பிலே இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தும் எண்ணம் இலங்கை அரசிடம் இல்லை என்றே தனக்கு தோன்றுவதாக இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் இது தொடர்பாக இப்பொழுது கருத்து வெளியிட்டிருக்கிறார். உடையார்கட்டிலே மனித எச்சங்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறது, யுத்த காலத்தில் இறந்தவர்கள் என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஜனவரியிலும் ஜூனிலும் 2 முறை மின்சார கட்டணங்கள் உயரும், 65,000 கோடி ரூபாய் கடனாளியாக மின்சார சபை இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீனாவை போல் இலங்கையை உருவாக்கவா முயற்சிக்கின்றனர், சாணக்கிய நம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். சீனா இலங்கையினுடைய உண்மையான நட்பு நாடு இல்லை என்பதுடன் சீனாவினுடைய முதலீடுகள் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே எந்தவித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. உள்நாட்டு வரி திணைக்களத்துக்கு வரி நிலுவையாக 77,300 கோடி ரூபாய் இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய தினகுரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே தட்டி கழிக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபையை தொட்டு பார்க்கக்கூட தயாரில்லை என அமைச்சர் டக்ளஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சாவகச்சேரி நகர சபையினுடைய பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் நாளிலே பிரித்தானியாவிலே இலங்கை போரிலே இறந்தவர்களை கணக்கெடுக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் 63 நாட்கள் கடலிலே தத்தளித்த 4 இலங்கை மீனவர்கள் இந்திய படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் இன்றைய உட்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. இளநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 2 கட்டங்களாக மின் கட்டணம் எகரும் என அனுமதி வழங்கியிருக்கிறது இதற்கு அமைச்சரவை. இதே நேரத்திலே 2023 ஜனவரியிலும் ஜூனிலும் 2 கட்டணங்களாக இந்த மின் கட்டணம் உயர இருப்பதாக 2 கட்டங்களாக இந்த மின் கட்டணம் உயர இருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இப்பொழுது மின் கட்டணம் அதி உச்சத்தில் தான் இருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே அரசியல் தீர்வு பொறிமுறையை உருவாக்க சகல தமிழ் தேசிய கட்சிகளும் இணையங்கள் என தமிழீழ விடுதலை இயக்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. நமது இனத்தின் உறுதியான அரசியல் தீர்வுக்கான ஒரு பொறிமுறையை நாம் கொண்டிராமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது. இதை நாங்கள் இப்போது தீர்க்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. கூட்டமைப்புகள், அதே நேரத்திலே கூட்டணிகள், கட்சிகள், கட்சி நிலைப்பாடுகள், கொள்கைகள், தேர்தல் நோக்கங்கள் என்பவற்றை தாண்டி
இந்த பொறிமுறையை வகுத்து உருவாக்கி செயற்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம் அதாவது செலோ தெரிவித்திருக்கிறது. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலிலே ஆதாரங்களை கப்பலினுடைய ஆதாரங்களை அழித்தது அரசு லக்ஷ்மன் கிரிகல்ல சாடியிருக்கிறார். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் இலங்கைக்குள் நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்போது கப்பல் தரித்திருந்த இடத்திலிருந்து துறைமுகத்துக்குள் வரும் வரையிலான சிசிடிவி காட்சிகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அனலைதீவு பருத்தி தீவிலே கடல் அட்டை பண்ணைகள் அகற்றுமாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அனலைதீவு பருத்தி தீவு பகுதிகளிலே கடல் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலே அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணைகளை உடனடியாக அகற்றுமாறு கோரி அந்த பகுதி கடத்தொழிலாளர்கள் நேற்று தொழில் புறக்கணிப்பு போராட்டத்திலே ஈடுபட்டதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு செல்வோர் முற்பாதுகாப்பை பெறுக என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சுகாதார அவசரகால நிதியாக இந்திய கடனிலே 20 கோடி ரூபாயை அமைச்சரவை ஒதுக்கியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறந்த சுற்றுலா தலமாக மட்டக்களப்பை மாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தலைமையிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே உருப்புரிமையை இழக்க நேரிடும் ICC இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மாகாண சபைகளுக்கு பதிலல்ல ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு விளக்கம் அளித்திருக்கிறது. இவை இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே மணல் கடத்தலை தடுத்த இளைஞன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டவிரோத மணல் அகழ்வு கடத்தலை மேற்கொண்டவர்களை விசேட அதிரடி படையினரிடம் பிடித்து கொடுத்த இளைஞனை சிலர் இணைந்து தாக்கிய நிலையில் அவர் காயமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். குடத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய 19 வயதான தர்ஷியன் என்கின்ற இளைஞனே இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கிறார். இதே நேரத்திலே யூடியூப் காணொலி பார்த்து ஸ்னைப்பர் செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் உட்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. கோட்டா மற்றும் மகிந்தவனுடைய வெளிநாட்டு பயண செலவு ரூபாய் 40 மில்லியன் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.